அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே கேட்டுக்கிட்ட 3 இயர்ஸ் கவுன்சிலிங் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அஃப்ளைடர் கோர்ஸுக்கு தான் பார்க்க போகிறோம். ஹானஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அஃப்ளைடுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்படின்றதால இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் யூகிக்க முடியலை. பட் இருந்தாலும் நான் லாஸ்ட் இயர் வந்ததை வச்சு ஒரு யூகமாக சொல்லியிருக்கேன். ஸோ முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன், இதிலேருந்து கம்மியானாலும் ஆகலாம் அதிகமானாலும் ஆகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரி மெரிட் லிஸ்ட் எவ்வளோ வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் 83.791 வரதுக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 82.500 வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிசி. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 78.371 வரதுக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 76.910 வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம். பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 77.074 வரதுக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 76.525 வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ரீசன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இது ஈக்குவலாக தான் வந்தது. ஸோ அதால் தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சி, இவங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு எவ்வளோ வரும்னா 78.910, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 75.105 வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி அதர்ஸ். எஸ்சி அதர்ஸுக்கு எவ்வளோ வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா 77.900 வரத்துக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் எவ்வளோனா 77.925 வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சிஏ, இவங்களுக்கு எவ்வளோ வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா 74.000 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 73.500 வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி. எஸ்டி கேட்டகரிக்கு எவ்வளோ வரும்னா 71.250, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 69.552 வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அஃப்ளைடட் மட்டும்தான் கால்குலேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹானஸ்ட்டு வேணால் சொல்லுங்கள். ஸோ ஹானஸ்ட் கோர்ஸுக்கும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கூடவே இதை லாலுப் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.